டூலெட் படத்தில் ஒரு சீன் வரும் என்னென்னா, அந்த ஹவுஸ் ஓனருக்கும் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் கூட கொடுக்க போவீங்க, நான் வாடகை கொடுத்துட்றேன் ஏன்னா அது நாகரிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சீன் இருக்கும். அந்த சீனில் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தால் எப்படி நடிச்சிருப்பீங்க? கண்டிப்பாக வந்து அந்த அந்த மனநிலை எனக்கு அப்போ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்போ ஹவுஸ் ஓனரோட ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபத்தில் தான் நம்மளுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு நானும் சினிமாக்காரங்களாக இருந்துட்டு ஒரு ஒரு ஹவுஸில் இருக்கும்போது 10 மணிக்கு மேலே வந்து கேட்டை பூட்டிடுவோம். ஏன்னா நம்ம வேலைகள் வந்து சினிமா சார்ந்து இருக்குது. நம்ம ரிஹர்சல்ஸ்லாம் போயிட்டு வருவோம், ஸ்டேஜ் ப்ளே, தியேட்டர், அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஆதிரா லெவல்லலாம் என்னால் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் என்னோட ஹவுஸ் ஓனராக தான் நான் ஆதிராவை பார்த்தேன். அது நேச்சுரலாகவே வந்துருச்சு. அது வந்து ஒவ்வொரு முறையும் நான் போய் வாடகை கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன பேச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் அதே மாதிரி தாங்க நான் தட்டிட்டு போய் அப்படி தான் நின்றுட்டுருப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆ பண்ணிடலாங்க்கா, ஓகேங்கக்கா, சரிங்கக்கா, ஆ ஓகேக்கா, அப்படியே வெளில வரணும், ஐயோ அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா தோணத்தோணன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆதிரா கேரக்டரை அது அப்படியே அப் டு டேட் எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்ம ஹவுஸ் ஓனரையே வந்து நிற்க வச்சுட்டாங்களே. நான் செயின் சாட்டியே சொல்லியிருக்கேன், இப்போ உங்கள் ஹவுஸ் ஓனர் மாதிரி தான் சார் என் ஹவுஸ் ஓனரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேசுவோம். இந்த மாதிரி காமெடி ஆஃப் ஸ்க்ரீனில் நிறையா டிஸ்கஸ் பண்ணிப்போம். நிறையா விஷயங்கள் வரல டூலெட்டில், இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க. அது நிறைய விஷயம் வந்து படத்தோட டியூரேஷனுக்காக வந்து நிறையா எடிட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீகர் பிரசாத் சாரும் டெய்லி எடுக்க எடுக்க அங்கே எடிட்டிங் போயிடும். டெய்லி கால் பண்ணி அந்த நாள் சீனை வந்து அவர் எடிட் பண்ண சீனை வந்து சொல்லி எனக்கு கொடுக்க சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு லெஜண்ட், லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப மோஸ்ட் சீனியர்ஸ் இல்லையா ஸ்ரீகர் சார், தபஸ் நாயக் சார். ஸோ அவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணும்போதே வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு அவங்களாம் ஒரு நல்ல பாத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன்ஸ். ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷ் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில ஏக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து அவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற பொறாமையும் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அவங்களுக்கு? நிறைய இருக்குது. நான் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சில படங்கள் மெயினாக இந்த படங்கள்லாம் இல்லை, ரொம்ப டூ மச்சாக தான் இருக்கும். அதெல்லாம் சொன்னால் உலக படங்கள் பார்த்தே வந்து இந்த கேரக்டர்லாம் எனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும். பியாண்ட் த க்ளோ க்ளவுட்ஸ்னு ஒரு படம் வந்து லைக் ஹிந்தியில் வந்துச்சு. அதில் வந்து ஷாகித் கபூர் தம்பி அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு கேரக்டர் வரும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் அவனுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கும். இந்த பொண்ணை எப்படியாவது ஏரியாவில் விற்றுணும், அதுக்கு நீங்கள் கூட்டு வந்துட்டேன்னா உனக்கு இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அழகு மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு கிராமத்துலேருந்து அவங்க பாட்டியோட வர அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது, அந்த கேரக்டர் ராதிகா ஆப்தே நடித்த எல்லா படங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் என்னை இன்ஸ்பயர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எனக்கு ஸ்மிதா பட்டேல் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸ்மிதா பட்டேல், சரிதா அம்மா, அப்புறம் வந்து சுஹாசினி மேடம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆக்டிங்கில் பூந்து விளையாடக்கூடிய ராதியா அம்மா. ஸோ நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஷாக்னால், இந்த 1ஆம் தேதி சுஹாசினி மேம் தான் என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து என்னை பற்றி பேசின உடனே அப்படியே வேறு லெவலில் இருந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்தது.